இங்கே ஒருத்தர் படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்றதுக்காக வந்திருக்காப்புது. சரி, படம் எப்படி இருந்தது சொல்லுங்க. அஜித் ஆபரேஷனுக்கு உதவி செய்தார் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கிளப்பி விடுவீங்களா? அவனாடா நீ ஒரு படம் மாதிரியா இல்ல இது இல்ல இல்ல ஆமா நல்லா செக் பண்ணி பாருங்க. சிவா தான் கதை எழுதியிருப்பாரு. சிவா தான் கதை எழுதியிருப்பாருவா? ஏன்டா அந்த மனுஷன் என்னடா பண்ணாரு? நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? நீ எந்த ஜில்லாவில இருந்தாலும் சரி, ஓ உசுறு ஏன் கேளுதான். ஏன்டா இப்படி வன்மத்தை கக்கின்னு இருக்கிறீங்க ஆளாளுக்கு? ஏழை இப்படி பண்றியே. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வலிமை படம் பார்க்கறதா இருந்துச்சு, டிக்கெட் கிடைக்கல. சரி, நம்ம அதை கூட அப்புறம் பார்த்துப்போம். அதுக்கு நடுவில் சில பைத்தியங்களாம் இருக்குது, அதுங்களை பற்றி பார்த்துருவோம். தலை சின்ன தலை பெரிய தலை, சின்ன தலை பெரிய தலை, சின்ன தலை பெரிய தலை, சின்ன தலை பெரிய தலை. போதும் போதும், ஒரு வசனம் கிடைக்கக்கூடாது, அப்படியே லென்த்தாக பேசின்னு போகிறது. இது ஐயோ தள்ளுகிற இது வந்து சாதாரண மாநாடு இல்லை, சரக்கு உள்ள மாநாடு. இது மாசான மாநாடு. வெந்து தணிந்தது காடு, வாழ்த்துவது தமிழ் நாடு. இப்படி வர இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்ககிட்டலாம் போய் மைக்க நிறுத்தீங்க பார்த்தீங்களா? உங்களை சொல்லணும். தலைன்னு சொல்லக்கூடாதுன்னு அஜித் சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. என்னுடைய தாயை வந்து அம்மானு கூப்பிடக்கூடாது. படமே 3 வருஷம் கழிச்சு இப்பதான் ரிலீஸ் ஆகுது. அஜித் ஃபேன்ஸ்லாம் கடுப்புல வேற இருக்காங்க. பத்தாத்துக்கு நீ வேற. அஜித் என்றால் இனிமை, அஜித் என்றால் புதுமை, அஜித் என்றால் மென்மை, அஜித் என்றால் அருமை, அஜித் என்றால் ஆண்மை, அஜித் என்றால் பொறுமை, அஜித் என்றால் பெருமை. இவை எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் தான் இந்த வலிமை. இதுவே எங்கள் உரிமை. இது எங்க இருந்து காப்பி அடிச்சாரு தெரியுமா? இது தமிழ் புலி, இது பண்பாட்டு புலி, கிளப்பும் புலி, இது பைந்தமிழ் புலி. இது இத கூட சொந்தமா சொல்றதுக்கு துப்பு இல்ல. நான் படம் பார்த்துட்டு மீதி வந்து பேசுறேன். ஓ, படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பேச்சா? எனக்குள்ளாத்திலேயே ஏண்டா ஏ எதனா உளறிட்டு இருக்கிற? நீங்க எவ்வளவு சிரமப்பட்டு பாரு. ஆப்ரஹாம் நீங்கனா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் அம்மா. அழகாக வைப்பாங்க ப்ரோ. ஏன் அழுகுறீங்க? அவ்வளவு எமோஷனலா இருந்ததா ப்ரோ? ஏச்சுன்னு இதே மாதிரி தீரமா இல்ல. இல்ல அழகாக தான். ஏகே ஓ சாரி, டேய் அழுடா, எரும மாடு அழுடா. நல்லவேளை அழுவ ஆரம்பிச்சான் எபிசோட் இட்டு. படம் தீரன் அதிகாரம் மாதிரி இருக்கும்னு நம்பி வந்தவங்களை இப்படி வச்சு செஞ்சிட்டீங்களே வினோத்.